திரு சிற்றம்பலம் அடியேன் பெயர் ஸ்ரீதேவி கரூர் மாவட்டம் சமீபத்தில் எங்களோட சைவ சித்தாந்த வகுப்போட முதல் தொகுப்பின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது அங்கே எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வகுப்பை பற்றி சில விஷயங்கள் உங்களோட இருக்கேன் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு பற்றி ஒரு சில வரிகள் பேசிட்டு இந்த நிறைவு விழா புகைப்படங்களை பற்றி பேசுறேன் சிறு வயதிலிருந்தே உலகியல் கல்வி கற்று அறிவை வளர்ப்பதோடு பக்தியையும் வளர்ப்பது ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம தமிழரோட பண்பாடும் கூட நிலைமையிலேயே பக்தி வளரணும் திருமுறைகள் படிக்க வேண்டியது அவசியம் புராணங்கள் கேட்க வேண்டியது அவசியம் சிவநூல்கள் சிவனை பற்றி என்ன சொல்லுதுன்னு குரு மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் சிவநூல்கள் எது என்ற தலைப்பில் நம்ம சேனல்லே ஒரு பதிவு பதிவிட்ருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா தத்துவ ஞான கொள்கைகளுக்கும் முடிந்த முடிவாக இருக்கும் சைவ சித்தாந்தத்தை தான் நம்ம திருமுறைகளும் புராணங்களும் வலியுறுத்துது சிவாகமத்தோட ஞானாபாதமே சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் அவ்வளோ உயர்ந்த சிவஞானமாகிய சைவ சித்தாந்த சாத்திர நூல்களை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா மக்களும் இறைவனை பற்றி தெரிஞ்சு இறைவனோட அருள் பெறணும் என்ற உயர்ந்த நோக்கத்தினால திருக்கயிலாய பரம்பரையாகிய திருவாவடுதுறை ஆதீனம் மாவட்டந்தோறும் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்ப மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம தேவார பாடல்களை பண்ணோட பொருள் தெரிஞ்சு படிக்கிறதுக்கு நமக்கு உதவும் வண்ணமாக தேவார பன்னிசை வகுப்பு மாவட்டந்தோறும் நடத்துகிறாங்க எங்களோட கரூர் மாவட்டத்துலேயும் திருவாவடுதுறை ஆதீனத்தோட சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் கொரோனாக்கு முன்னாடி தொடங்கியிருந்தாங்க இந்த சைவ சித்தாந்த வகுப்பு கரூரில் தொடங்குறத ஒரு அடியார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நானும் என்னோட குடும்பத்தினரும் அந்த வகுப்பில் சேர்ந்தோம் இந்த சைவ சித்தாந்த வகுப்போட முதல் தொகுப்பு இரண்டு ஆண்டுகள் இந்த இரண்டு ஆண்டுகளில் உண்மை விளக்கம் திருவருட்பையன் சிவப்பிரகாசம் சிவஞான போதம் பண்டார சாத்திரத்தில் ஒரு நூல் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் சைவ சமய வரலாறு ஆகிய நூல்களை ஆசிரியரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டோம் சைவ சித்தாந்த வகுப்போட முதல் தொகுப்பின் இரண்டு ஆண்டுகள் இந்த மாதத்தோட நிறைவடைந்தது சமீபத்தில் முதல் தொகுப்பின் நிறைவு விழா நடைபெற்றது நிறைவு விழாவோட புகைப்படங்களை உங்களோட பகிர்ந்திருக்கேன் நான் இந்த பதிவை பதிவிடுறதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது அந்த சைவ சித்தாந்தம் சிவன் யாரு நம்ப யாரு சிவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு ஏன் சிவனை வணங்கணும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது காரணம் என்னென்னா இந்த புகைப்படங்களில் சைவ சித்தாந்த மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் எப்படி ஆர்வமாக சைவ சித்தாந்தம் கற்றுக்குறோமோ அதே போல் இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கும் சைவ சித்தாந்தம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைவ சித்தாந்தம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வயதாகி கற்றுக்குவாங்க அப்படி இல்லாமல் சிறு வயதிலிருந்தே சைவ சித்தாந்தம் கற்றுக்க ஆரம்பிக்கணும் இது என்னோட விருப்பமும் பலரோட விருப்பமும் கூட சரி வாங்க எங்களோட கரூர் மைய ஆசிரியர் ஓதுவார் திருமுறை பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர்களையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இவங்க தான் எங்கள் ஆசிரியர் ஐயா ஜெய்சிங் லிங்கவாசகம் அவர்கள் அவர் கரூர் ஈரோடு உடுமலைப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களோட திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பேராசிரியராக இருக்கார் இவங்க உமாநந்தினி திருவாவடுதுறை ஆதீன பன்னிசை வகுப்போட ஓதுவாரிவர் தேவார பாடல்களை பண்ணோட பாடி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவங்க இவங்க இவங்க கண்ணம்மா அம்மா கரூர் மாவட்ட திருவாவடுதுறை ஆதீன பன்னிசை வகுப்போட பேராசிரியர் கண்ணம்மா அம்மாவோட மகள் தான் உமாநந்தினி அவர்கள் இவர் எங்கள் கரூர் மாவட்டத்தோட திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்போட அமைப்பாளர் சங்கரநாராயணன் அண்ணா இவர் எங்கள் கரூர் மாவட்டத்தோட திருவாவடுதுறை ஆதீன தேவார பன்னிசை வகுப்போட அமைப்பாளர் வெங்கடேஷ் அண்ணா இவர்களோட பல மூத்த அடியார்கள் சிவ அன்பர்கள் கூட இருந்து இந்த வகுப்புகள் சிறப்பா நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்காங்க நிறைவு விழாவில் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு பற்றின அனுபவங்களை கருத்துக்களை பகிர சொன்னாங்க நாங்களும் ஒவ்வொரு மாணவர்கள் எல்லாம் போய் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம் சிறப்பு விருந்தினர்கள் தங்களோட வாழ்த்துறைகளை வழங்கினாங்க அடுத்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு பரதநாட்டியம் அப்புறம் உமானந்தினி அவர்களின் தேவார இன்னிசை நிகழ்ச்சி நடந்தது விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீனாட்சி அம்மை போட்டோவும் ஒரு பொன்னாடையும் போர்த்தினாங்க நான் முன்னாடி சொன்னேன்ல நூல்கள் பெயர் அந்த நூல்கள் வந்து இந்த முதல் தொகுப்புல நடத்துனாங்க மீதி இருக்க நூல்கள்லாம் அடுத்த தான் நடத்துவாங்க அடுத்த தொகுப்புல முதல்ல எங்களுக்கு சிவஞான சித்தியார் நடத்த போறாங்க அதனால ஆசிரியர் ஐயா சிவஞான சித்தியார் பற்றிய ஒரு முன்னுரை எங்களுக்கு எடுத்தாங்க எடுத்து முடிச்சோடனே மாணவர்கள் எல்லாம் ஆசிரியரோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம் புகைப்படங்களை எடுத்து எனக்கு பகிர்ந்த சிவ அன்பராகிய சந்திரசேகரனாக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி நல்லபடியாக சைவ சித்தாந்த வகுப்போட முதல் தொகுப்பின் நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள் திருச்சிற்றம்பலம்